வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருநாமம் வாழ்க, குருவே துணை. நாம் இந்த இனிமையான பொழுதினில் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு. நம்ம எப்படி நம்மளுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உடல் அமைப்பு விஞ்ஞான அடிப்படையில உடல் அமைப்பை பத்தி சொல்றாங்க. மெய்ஞான அமைப்பு அடிப்படையில வந்து உடல் அமைப்பை பத்தி மிக தெளிவாக விளக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் அமைப்பு அப்படின்ன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா விஞ்ஞான முறையில வந்து செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மெய்ஞான அடிப்படையில பார்க்கும்போது பஞ்சபூதங்களின் கூட்டுதான் உடல் அமைப்பு அப்படின்னுவாங்க. இப்ப இந்த உடல் அமைப்பு, இந்த உடல்ல வந்து உயிர் இயங்குபவன் தான் மனிதன். அப்படி இந்த மனித அந்த உடல் அமைப்பு எவ்வளவு வருஷங்களா இருக்குப்பன்னா லட்சக்கணக்கான ஆண்டுகளாக, அதாவது அந்த உடல் அமைப்பு, உயிர் சக்தி, அறிவுத்திறனும் இது மூன்றும் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உருவெடுத்து மனிதனுடைய கருவமைப்பின் மூலமா வந்துகிட்டே இருக்காங்க. கருத்தொடராக வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த உடல் அமைப்பை எப்படி நம்ம இது பார்த்துக்கிறது, எப்படி இந்த உடல் இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இறைநிலை தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இறைநிலையிலிருந்து ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் எப்படி உருவானாங்கன்னு பாத்தீங்கன்னா இறையே தன்னிற்கும் சூழ்ந்தொழுத்தும் ஆற்றலால இறைத்துகளாகி, இறைத்துகள்களினுடைய தொகுப்பு தான் விண்கள், விண்கள்களினுடைய கூட்டு தான் வந்து பஞ்சபூதங்களாக மாறி மற்ற தோற்ற பொருள்களும் தோன்றி அதுல இருந்து ஓரறிவு முதல் ஆறறிவுள்ள மனிதன் வரையும் வந்துள்ளது. அப்படியாக இவ்வாறாக இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து மனிதனாக நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த மனிதனுடைய உடல் அமைப்புகள் எல்லாமே நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். இப்போ உடல் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான சிற்றறைகள் நம்ம உடலுக்குள்ள இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து எப்படி அதெல்லாமே ஒரு சீராக இயங்கிக் கொண்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயங்க. எப்படின்னா நம்ம ஒரு பிடி உணவை எடுத்து ரத்தமாக்க மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு உடலுக்குள்ள ரத்தமாக மாறுது. அதே மாதிரி இதயம் எப்படி துடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 72 முறை சரியான விகிதத்துல துடிக்குது. அது எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இறைநிலையினுடைய தன்மைதான். இவ்வாறாக நமக்கு வந்து உடல் அமைப்பு வந்து ஒரு கட்டமைப்போல இருந்துட்டே இருக்கு. இது வந்து பஞ்சபூதங்களின் கூட்டுன்ற அடிப்படையில பார்க்கும்போது விண் என்னவா இருக்கு நம்ம உடல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிராக இயங்கி கொண்டிருக்கு. விண்களினுடைய தன்மை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சுழன்று ஓடிக்கிட்டே இருக்கும், சுழன்றுகிட்டே இருக்கும். அது போல நம்ம உயிரும் வந்து தலை முதல் பாதம் வரையும் சுழன்று கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி காற்று நம்ம உடல்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூச்சு காற்றாக இருக்கு, சுவாச காற்றாக இருக்கு. அதே மாதிரி நெருப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்புன்றத பாத்தீங்கன்னா அழுத்த காற்றுன்னு கூட சொல்லுவாங்க. இதுல வந்து நெருப்பு வந்து நம்ம பிளட்டு ரத்த ஓட்டம் ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த ரத்த ஓட்டம் ஓடும்போது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய இந்த வெப்பத்தை தான் நம்ம நெருப்புன்னு சொல்றோம். அப்போ நம்ம தோல்ல வந்து இப்படி தொட்டு பார்க்கும் போதே தெரியும், உணரலாம். அப்படியே பாடி வந்து சில்லுன்னு இருக்கா, உடல் வந்து சில்லுன்னு இருக்கா, இல்ல சூடா இருக்கான்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து நெருப்பாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் என்னவா இருக்கு அப்படின்னா நீர் என்பது ஒரு பாய்ம பொருள் தான், திரவம். இது வந்து என்ன ரத்தமாக நம்ம உடல்ல எல்லா இடங்களையுமே பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி நிலம் என்னவாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கெட்டி பொருளாக எலும்பும் தசையுமாக இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எலும்பு தசையமாக கடின பொருளாக அப்படியே நல்லா இருக்கு. இப்போ நம்ம உடல் சூடு நம்ம உடம்புல எவ்வளவு அளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கணும் அப்படின்னுவாங்க. இப்போ அதுக்கு மேல அந்த டிகிரிக்கு மேல குறைந்தால் கோல்டுன்னு சொல்லிடுறாங்க, அதுக்கு மேல அதிகமாச்சுன்னா ஃபீவர்னு சொல்றோம். இப்படியாக நம்ம உடல் நிலைய வந்து கணக்கிடுறோம். இப்போ அதுதான் அபயர் அவங்க ஒரு திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. நிலம் 5, நீர் 4, நீ அடங்கி 3, உலவை 2 வின் அப்படின்றாங்க. அதாவது நம்ம உடலுக்குள்ள இந்த பஞ்சபூதங்களும் உள்ளுக்குள்ள அடங்கி ஒரு சக்தியை கொண்டுகிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்குன்றத கருத்தை தான் அவங்க வலியுறுத்துறாங்க.
அப்போ நமக்கு சக்தி எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களிலிருந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு உடல் ஆற்றலை நமக்கு மிக சீராக சிறப்பாக வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மூன்று ஓட்டங்கள் சொல்லலாம். என்ன உடலுக்குள்ள எப்படி உடலுக்கும் உயிருக்கும் இடையே அந்த மூன்று ஓட்டங்கள் என்னன்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இந்த மூணு ஓட்டம் சரியா இருந்தா போதுங்க, மற்ற ஓட்டங்கள் என்னென்ன விண்ணும் உடலும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மூன்று ஓட்டங்கள், ரத்த ஓட்டம் என்பது இந்த நீர் நாள் அடிப்படையில உருவான இந்த ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தினால தடைப்படுறதுனாலதான் இந்த மூன்று ஓட்டங்களையும் தடையோ தேக்கமோ ஏற்பட்டாதான் வலி, நோய், அப்புறமா மரணம் அப்படி வரும் அப்படின்றாங்க. இப்போ இந்த மூன்று ஓட்டங்களையும் எப்படி சீராக வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடற்பயிற்சி செய்து வந்து இந்த மூன்று ஓட்டங்களையும் சீராக வச்சுக்கலாம். இப்படி மூன்று ஓட்டங்களும் சீராக வச்சுட்டோங்கன்னா நமக்கு நோயின்றது இல்லை, வலின்றதும் கிடையாது. அப்போ உடல் ஆரோக்கியமா இருக்கும். இப்போ குரல்ல திருவள்ளுவர் குரல்ல சொல்றாங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று அப்படின்றாங்க. வலி முதலா, வலின்னா காற்று, முதலா எண்ணிய மூன்று அப்படின்னா இந்த மூன்று ஓட்டங்களை பத்தி தான் அடிப்படையாக சொல்றாங்க. இத மூணுத்தையுமே சரியாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உடற்பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணும்போது ரத்த ஓட்டம் சீராகுது, வெப்ப ஓட்டம் சீராகுது, அதுல இருந்து காற்று ஓட்டமும் சீராகுது. அப்போ ஓட்டத்தை நம்ம வந்து தடையே பண்ணக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க, நம்ம உடல்ல வந்து காவாய் போல, நீர் காவா போல தண்ணி போயிட்டே இருக்கு. அதுல அடப்பட்டா எப்படி நீ கழிவுகள்லாம் தேங்கிச்சேன்னா கிருமி, நுண்கிருமிகள் எல்லாம் உருவாகுங்களாம். ஆனா தடையே இல்லாம நீர் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கிருமிகள் உருவாகாது, அந்த துர்நாற்றம் வீசாது அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம உடம்புலயும் அந்த மாதிரி ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டே பாய்ந்து கொண்டே இருக்கும்போது நமக்கு வந்து எந்த வலியும் நோயும் தெரியாது. ஆனா தடையோ தேக்கமோ ஏற்படும் போது மட்டும்தான் அதுல கிருமிகள் உருவாகி ஒரு துர்நாற்றத்தை வரக்கூடியது அளவுக்கு வருது அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஓட்டங்களை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடற்பயிற்சிகள் தினந்தோறும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஓட்டங்களை சீராக அமைச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூன்று உடல்கள்னு சொல்றாங்க. மூன்று உடல்களினுடைய இயக்க நிலையங்களை பாத்தீங்கன்னா பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். பருவுடல்னா என்ன, பிசிக்கல் பாடினா என்ன அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் பாடி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா பஞ்சபூதங்களால் ஆனது, செல்களால் ஆனது, நம்ம தோற்றப்பொருள், அது நம் கண்களால் பார்க்கக்கூடியதுதான். நம்ம உடலை வந்து நம்ம பார்க்கலாம், பருவுடலை பார்க்கலாம். இப்ப இந்த பிசிக்கல் பாடியே பாக்குறோம். ஆனா நுண்ணுடலை பார்க்க முடியுமா அப்படின்னா நுண்ணுடல் வந்து மிகவும் நுண்ணியது, மைக்ரோஸ்கோப்ல பாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடல் முழுவதும் செல்கள், அந்த உயிர் துகள்கள் நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அது போல இருக்குங்களாம். அந்த இப்போ வந்து பருவுடலை பாக்குறோம், நுண்ணுடலை வந்து ரொம்ப நுண்ணியதா இருக்கனால அதுவும் பார்க்க முடியாது, ஆனா மைக்ரோஸ்கோப்ல அளவுக்கு பாக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ உடல் முழுவதும் உயிர் துகள்கள் சுழன்றோடி கொண்டே இருக்கும், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் நம்ம உடல்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த காந்த உடலை பார்க்கும் போதுதான் அதை வந்து காந்த உடல், நம்ம உடல் முழுவதும் ஒரு காந்தத்தை பாக்குறோம் இல்லைங்களா, அதை பார்க்க முடியாது, அதை உணரதான் முடியும். அந்த காந்த உடலை தான் வந்து இறை துகள்கள், ஜீவகாந்தம் நிறைந்து இருக்கும் அதுல. அப்போ அந்த ஜீவகாந்தம் நிறைந்த அந்த காந்த உடலை வந்து நம்ம அதை நம்ம உடற்பயிற்சி அந்த தவங்கள்லாம் பண்ண 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 அந்த ஜீவகாந்தம் பெருகி நமக்கு அந்த காந்த உடலை நல்லா வந்து உணர முடியும் அப்படின்றாங்க. இவ்வாறாக நம்ம உடலை வந்து நுணுகி நுணுகி எப்படி நம்ம வந்து இறைநிலையே தண்ணீருக்கும் சூழ்ந்தழுத்தத்தால இறை துகளாச்சு, இறை துகள்ல இருந்து விண்கள் வந்தது இல்லைங்களா, அது போலதான் இப்போ நம்ம பருவுடல், பருவுடல்ல இருந்து உயிர் இறை துகள்களை பாக்குறோம், இறை துகள்கள்ல இருந்து காந்தத்தை பாக்குறோம், அந்த மாதிரி இருக்கோங்க நம்ம உடல் அமைப்பு. அப்போ நம்ம தவம் எல்லாம் பண்ணும் போது எப்படி பாக்கணும் அப்படின்னா கூர்ந்து அந்த உயிர் துகள்கள் உடல் முழுவதும் சுழன்றோடிட்டு கொண்டே இருக்கிற மாதிரி பாவனை பண்ணி நினைச்சுக்கணுங்களாம். அதுல இருந்து காந்தங்கள் வெளியே வர மாதிரி நம்ம உடல் முழுவதும் சுழன்றோடி கொண்டிருக்கிற மாதிரி நினைக்கணுங்களாம். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு ஆழ்ந்த தவத்துக்கு நம்ம போகிறதுக்கு அது வழிவகுக்கும். அதை வந்து உடலை கவனிக்க கவனிக்க நமக்கு உடல் வலி, உடல் சோர்வு எல்லாம் இருக்காதுங்களாம். அந்த அளவுக்கு நுணுகி அந்த தவம் ஆற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
இப்போ நமக்கெல்லாம் இப்போ நம்ம வலி ஏன் வருது, நோய் வருது ஏன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஓட்டங்கள் தடையினாலதான் மின் குறுக்கு ஏற்பட்டு நமக்கு வலி நோய்கள்லாம் வருது. அது காலத்தால இடத்தால அதிகரிக்கும் பொழுதுதான் நோய் உண்டாகுது. அதே மாதிரி ஜீவகாந்தம் குறைவு வித்துக்களையும் உடையும் போதுதான் நமக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. இவ்வாறாக நமக்கு இதையெல்லாம் எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடற்பயிற்சி செய்து நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ இந்த நோய்க்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் ஆறு காரணங்கள் சொல்றாங்க. இயற்கை காரணங்கள்ல மூன்று, கருவமைப்பு கோள்களினுடைய நிலை, சந்தர்ப்பங்களால் வரும் இயற்கை நிகழ்ச்சி மோதல்கள்னு சொல்றாங்க. அதாவது கருமமைப்பு என்பது அப்பா அம்மா மூலியமா வர்றது, கோள்கள் நிலைன்றது கோள்கள் மூலியமா தினந்தோறும் கோள்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் மூலியமாகவும் நமக்கு ஒரு சில உபாதைகள், அந்த நமக்கு சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இயற்கை சீற்றங்களால கூட நம்ம உடலுக்கு ஒரு ஒரு பய உணர்வுனால நோய்கள் வரும் அப்படின்றாங்க. இப்போ செயற்கை காரணங்களால எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, உணவு எண்ணம் செய்கை, உணவு வந்து சத்தான உணவாக இல்லை, அப்புறமா கெட்டு போன உணவுகளை எல்லாம் சாப்பிடும் போது கூட நமக்கு நோய் வரும். அதே மாதிரி எண்ணம் செய்கை, தீய எண்ணங்கள் இருந்தாலும் நம்ம உடலை பாதிக்கும், அதே மாதிரி செய்கைகளும் நம்ம உடலை பாதிக்கும். இதையெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா மன வளர்க்கலை பயிற்சிகள்ல உடற்பயிற்சியும் அகத்தாய்வு தவங்களை காயக்கல்ப பயிற்சி இதையெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது அதையெல்லாம் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மை எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 14 கழிவுகள் சொல்லுவாங்க, அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி கொண்டே இருக்கணும். என்னென்ன கழிவுகள்னு பாத்தீங்கன்னா, பசி, தாகம், தூக்கம், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிறுநீர், தும்மல், இருமல், வாந்தி, கொட்டாவி, ஏப்பம், மலம், கண்ணீர், அவான வாயு, மூச்சு, சுக்கிலம், இந்த 14 கழிவுகளையுமே வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்றாங்க. அதை தீர்த்துடணும் அப்படின்றாங்க. அதுல இருந்து துன்பம் உணரப்படுது, அதை வந்து களையணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யும்பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகரிஷி அவங்க சொல்றது ஐந்தில் அளவு முறை கடைபிடிக்கணும். அதாவது உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, உடல் உறவு, எண்ணம் அப்படின்வாங்க. இப்போ உணவு வந்து சரியான அளவு சத்தான உணவு உண்ணணும், உழைப்பு வந்து 8 மணி நேரம் உழைப்பு இருக்கணும், உறக்கம் வந்து நமக்கு வந்து 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்றது, அது இரவு வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உடல் உறவுன்ற போது அளவு முறையோட இருக்கணும். எண்ணம் அப்படின்னும் போது நல்ல எண்ணங்களாகவே இருக்கணும். இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே இறைநிலையினுடைய பிம்பங்கள் தான். அப்போ இறைநிலையே இறைநிலைக்கு துன்பம் கொடுத்துக்கலாமா அப்படின்னா கொடுக்க கூடாது. நமக்கு அவங்களுக்கு நம்ம துன்பம் கொடுக்கும் போது நமக்கு நாமே நம்ம துன்பம் கொடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காம நான் அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்ன்ற அடிப்படையில நம்ம வாழணும். இப்படியாக நம்ம உடலை நல்லா வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். இப்போ உடற்பயிற்சியினுடைய அவசியம் மெயினா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த உடலை வந்து மிக சீராக வைத்து கொள்ளணும், நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த உடற்பயிற்சி மிக 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 அவசியமா இருக்கு. விலங்கின பதிவுகளை எல்லாம் போக்குறதுக்கு உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி மிக அவசியமாக இருக்குது. இது ஒரு 45 நிமிடங்கள் ஆகும். அதை நம்ம அதை வந்து சரியான முறையில தினந்தோறும் செய்யும் பொழுது நம்ம உடல் ஓட்டங்களை எல்லாம் சரி செய்து உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கோம். நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அப்புறமா வந்து ஜீவகாந்த ஓட்டமும் நல்லா சீரா இருக்கும், அணு அடுக்குகளும் சீரமைப்பா இருக்கும். இப்போ இந்த இதையெல்லாம் வந்து நம்ம சீரா வச்சுக்கணும்னா இந்த உடற்பயிற்சி நமக்கு உதவியாக இருக்கு. ஆனா மகரிஷி கொடுத்துக்கிற பயிற்சிகள்ல பாத்தீங்கன்னா, கை பயிற்சி, கால் பயிற்சி, ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி வந்து எங்குமே இருக்காது. அந்த அளவுக்கு சிறப்பான பயிற்சி. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.